ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோ, வானக தந்தை நாம் வணங்கிடுவோ, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். ஆவலாய் ஆண்டவனின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்குமாறு வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியன் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இற இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வலைவழி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பொது காலத்தினுடைய 11வது ஞாயிறு பெருவிழா நாள் வாழ்த்துக்களை ஆயரோடு இணைந்து உங்கள் அனைவருக்கும் கூறுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நற்செய்தி நம்மளை இறை ஆட்சியினுடைய விழுமியங்களில் வாழ நம்மை அழைக்கிறது. அதற்கு அச்சாரமாக, ஆணியாக, நங்கூரமாக நம்முடைய நம்பிக்கை என்னும் மிக பெரும் விருட்சத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கடத்தி செல்ல வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் நமக்கு படிப்பிக்கிறார். ஆகவே விவசாயிகளுக்கு எளிமையாக புரிகிற விதத்திலே விதையினுடைய உவமையை எடுத்து இறை ஆட்சி எப்படியெல்லாம் வளர்கிறது என்று கூறுகிறார். மீனவ மக்களுக்கு வலையில் பிடித்த மீன்களின் வழியாக இறையாட்சி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அவர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கிற இந்த சூழலிலே, இதோ 2வது அலை முடிந்து 3வது அலை வருமா என்ற, அது சிறுவர்களை பாதிக்குமா என்ற நம்பிக்கையற்ற சூழல்களை ஆங்காங்குமாக பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நீங்கள் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது நம்பிக்கை ஊட்டி ஒருவருக்கொருவர் உங்களை தேற்றுங்கள், நம்பிக்கை என்னும் அடிப்படையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே திருப்பாடல் 127 ஒன்று சொன்னது போல, ஆண்டவரே இந்த வீட்டை கட்டவில்லை என்றால் உழைப்பாளர்களுடைய உழைப்பு அனைத்தும் வீண், ஆண்டவரே இந்த நகரை காக்கவில்லை என்றால் நாம் விழித்திருந்து காப்பதும் வீண் என்று சொல்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆகவே நம்முடைய நம்பிக்கை எத்தகைய அலைகள் வந்தாலும், இதோ நாம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இயேசுனுடைய திருஹிருதய பெருவிழாவையும் மரியாயின் மாசற்ற இருதய பெருவிழாவையும் கொண்டாடினோம்.
அவர் வெறும் கொண்டாட்டத்தோடு நம்மோடு கடந்து செல்லவில்லை. நம்முடைய இதயம் என்னும் குடியில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் கடவுளாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் நம்பிக்கையோடு தொடங்குவோம். வருகிற வாரம் உங்களுக்கு வளமான நலமான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் அனைவரையும் மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுக்கு ஆவியின் வல்லமையை தருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களை தூயவர்களாக மாற்றி நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். உண்டதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகிலே நண்பன தோற்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ. உமது மேலாக மாற்றியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாடவராகிய இறைவா வானுலகரசரி, எல்லாம் வல்ல தந்தையாகிய உரிமாக நாயுதித்த ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம், தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17 வசனம் 22 முதல் 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளைகள் ஒன்றை நான் எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்பிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலையின் மேல் நானே நடுவேன். இஸ்ரேல் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனித்தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக்கி கொள்ளும். அதன் கிளைகளில் நுனிகளில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும், அப்பொழுது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும், ஆண்டவராகிய நானே உலர்ந்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வரங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்டும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்டும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமான. என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமான. நெருக்கடி இல்லாத இடத்திற்கு அழைத்தாரே, நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தாரே, நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தாரே. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன்.
வெளிமையை கச்சையா அளித்தவரவரே, வழிமயம் நலமாயாக்கினாரவரே, வழிமை கச்சையா அளித்தவரவரே, வழியையும் நலமாயாக்கினாரவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 5, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்ட கன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதியதோ என செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய தூயன செய்தி அதிகாரம் 4, இறைவசனங்கள் 26-34 முடிய. மார்க்கு எழுதிய தூயன செய்தி அதிகாரம் 4, இறைவசனங்கள் 26. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கோரியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்து சொல்லலாம்?
அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து இயேசு வாழுகின்ற இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க என்ற தொலைக்காட்சி வழியாக அல்லது யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வாசகங்கள் எல்லாம் வித்தியாசமானவை. சிறியவைகளை கொண்டு பெரியவைகளை இறைவன் செய்து முடிக்கிறார் என்ற அந்த கருத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. அந்த கருத்து உண்மையானது என்பதை பின்வரும் வசனம் நமக்கு எண்பிக்கிறது என்றால் அது மிகையாகாது. எசாயா 55:10 பின்வரும் வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்களென்றால், மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம். அவருடைய போதனைகளில் கண்டிப்பாக உண்மை அடங்கியிருக்கிறது. இந்த உண்மை எதை பற்றி அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்றால், இறை ஆட்சியை பற்றி. இறையாட்சி எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அது கடுகு விதை போல இருக்கும். எப்படி விதையானது நிலத்தில் விழுந்த பிறகு தானாக முளைத்து தளிர்விட்டு கதிர்விட்டு காணியம் தருகிறதோ அதே போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் உவமைகளால் சொல்லுகிறார். உவமைகளால் சொல்லும் பொழுது விதை விதைக்கிறவன் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறான். உவமைகளால் அன்றி வேறு எதிலும் அவர்களோடு அவர் பேசவில்லை என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒரு சிறிய மனிதனிலிருந்து ஒரு பெரிய இனத்தை உருவாக்குகிறார். அபிரகாம் என்ற ஒரே ஒரு மனிதனிலிருந்து இது யூத மக்களை அவர் உருவாக்கினார். அதன் பிறகு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குகிறார். இஸ்லாம் மதமும் இந்த அபிரகாம் என்ற அந்த மனிதனில் இருந்து தான் உருவாகிறது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனிதனின் வழியாக ஆண்டவர் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் என்பதை எடுத்து சொல்லுகிறார். அரசர் ஆகமத்தில் பின்வரும் காட்சி ஒன்று வருகிறது. கார்மேல் மலையில் எலிசா இருக்கிறார். எலியா ஆகாப் மன்னன் அங்கே இருக்கிறார். எலியா வந்து பொய்யான கடவுள்கள் இவர்கள்தான் என்று பால் கடவுளை அவர் வந்து தெளிவாக்கி விடுகிறார். உண்மையான தெய்வம் வந்து பலியை ஏற்றுக்கொள்ளும், உண்மையற்ற தெய்வத்திற்கு பலியை ஏற்க முடியாது என்று சொல்லி அந்த விவாதத்தில் அவர் வென்று விடுகிறார். வென்றுவிட்ட பிறகு ஆகாப் என்ற அரசனை கூப்பிட்டு, நீ நன்றாக உண்ணுவிட்டு உன்னுடைய தேரை பூட்டி கொண்டு ரெடியாக இரு அப்படின்னு சொல்லுகிறார். அங்கே பஞ்சம் இருக்கிறது, மழை பெய்யவில்லை பலகாலமாக. உடனே எலியாஸ் கார்மேல் மலையின் உச்சத்தில் சென்று அங்கே தெண்டனிட்டு விழுந்து இரண்டு மலந்தாள்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டு அவர் ஜெபிக்கின்றார். தன்னுடைய ஊழியனை நோக்கி, கடற்கரையில் சென்று பார், ஏதாவது அறுங்குறி தெரிகிறதா என்று. அவன் இல்லை என்று வந்து சொல்லுகிறான். மறுபடியும் 7 பார் என்று சொல்லுகிறார். 7 முறை அவன் வந்து சொல்லுகிறான். சிறிய கையளவு போன்ற ஒரு மேகம் அங்கே வருகிறது. உடனே ஆகாப்பிடம் சொல், தேரை பூட்டி கொண்டு அவனை உடனே போகச் சொல், இல்லாவிட்டால் மழை பெய்து அந்த பாதையை அது சிதறடிக்கும், அவனால் சென்று சேர முடியாது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கருமேகம் பெருமேகமானது, மழை பொழிந்தது, அந்த இடமெல்லாம் தண்ணியும் சேருமாக மாறியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ப முடியாத ஒன்று நடந்தேறுகிறது. ஒரு சிறிய மேகத்திலிருந்து பெருமழை பெய்து அந்த மக்களையே திக்குமுக்காட வைக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய செயல். வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது,
ஆகாப் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு மழை அங்கே பெய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற புதிய புதிய செய்தி. விதைக்குள் இருக்கும் விருட்சத்தை நாம் காண முடிகிறதா? அதை காண முடிந்ததென்றால் கடவுளை கண்டுபிடித்து விட்டோம் என்று அர்த்தம். ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரத்தை பார்த்து, இந்த ஆலமரம் எங்கிருந்து வந்தது? ஒரு சிறிய விதையில் இருந்து வந்தது. அந்த சிறிய விதை விதைக்கப்படும் பொழுது இந்த பெரிய ஆலமரத்தை உன்னுடைய கண்களினால், காட்சியினால் காண முடியுமா? முடியாது. ஒரு தெய்வீகத்தன்மை இருந்தால்தான் அது முடியும். புல் எப்படி முளைக்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த உலகம் முழுவதுமே புதுமைகளால் நிறைந்திருக்கிறது. சிறிய சிறிய பொருட்களில் இருந்து பெரிய பெரியவற்றை செய்து முடிக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு. இதைத்தான் நமக்கு கண்ணதாசன் இன்னொரு வகையில் சொல்லுகிறான். உருவுக்குள்ளும் உருவை வைத்தவன் கடவுள், கருவுக்குள்ளும் கருவை வைத்தவன் கடவுள், இருளில் ஒளியை மறைவாக வைத்தவன் கடவுள். இருள் என்று நம்ம சொல்லுகிறோமே, இருளில் ஒளி இருக்கிறதா? இருளுக்கு பின்னால் ஒளி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த ஒளி மறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அதனுடைய தத்துவத்தை வித்தியாசமாக நமக்கு எடுத்து தருகிறான். இருள் என்றால் இருளை மட்டும் நாம் பார்த்து விட்டு சென்று விடுகிறோம். இருளுக்கு பிறகு ஒளி இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் காட்சியில் காணுகின்ற கண்ணதாசன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இருளில் ஒளியை மறைவில் வைத்தவன், ஒளியில் இருளை அருகில் வைத்தவன். ஒளி இங்கிருந்து நம்ம இப்ப திரியை இதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டோம்னு சொன்னா, இரவாக இருக்கும் பொழுது இந்த திரியை எடுத்துக்கிறோம், எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கு. இந்த திரிவை எடுத்துட்டு போக போகவே இருள் பின்னால வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதைத்தான் அவன் சொல்றான், ஒளியில் இருளை அருகில் வைத்தவன். அன்புக்குரியவர்களே, இவ்வாறுதான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அறிய வரும் பொழுது நீங்கள் ஞானிகளாக மாறிவிடுகிறீர்கள். அதைத்தான் இந்த ஓமையில் ஆண்டவர் ரொம்ப கச்சிதமாக சொல்லுகிறார். அவர் சின்ன சின்ன வார்த்தைகளால் நம்மை சுண்டி இழுக்கிறார். நம் மனதை வேறோ எங்கோ ஒரு சிந்தனைக்கு அவர் இழுத்துச் செல்வதை நாம் பார்ப்போம். பிக்காசோ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஓவியர் ஒன்று, அவர் உலகத்திலே மிகச்சிறப்பு மிக்கவர். அவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஒரு நாள் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவரிடம் ஒரு அழகிய பெண்மணி வருகிறாள். என் உருவத்தை எனக்கு வரைந்து கொடுங்கள் என்று கேட்கிறாள். அவரும் 5 நிமிடத்தில் அற்புதமாக அவருடைய அந்த உருவத்தை இன்னும் மெருகேற்றி வரைந்து கொடுக்கிறார். அதை பார்த்து அவள் பரவசம் அடைகிறாள். பின்பு பிக்காசோவிடம் கேட்கிறாள், இதை நீர் எனக்கு செய்து தந்ததற்கு எவ்வளவு சன்மானம் நான் உனக்கு கொடுக்க வேண்டும்? கூலின்னு சொல்லக்கூடாது, கூலி சொல்லக்கூடாது. எவ்வளவு சன்மானம் உனக்கு கொடுக்க வேண்டும்? $1000 என்று சொல்லுகிறார். நம்பவே முடியாமல் கீழே விழுந்து விட்டார் பெண்மணி. என்ன, 5 நிமிடம் வரைவதற்காக, 5 நிமிடம் எடுத்துக்கொண்டீர் என்னுடைய உருவத்தை வரைவதற்கு, அதுக்கு $1000 என்று கேட்டார். அப்பொழுது பிக்காசோ என்ன சொன்னார், 5 நிமிடம் இதை வரைவதற்கு 50 ஆண்டுகள் பயிற்சி பெற்றுகிறேன் அன்மணி. 50 ஆண்டுகளுக்கு நீ $1000 கொடுத்து என்னை திருப்திப்படுத்த முடியுமா? 50 ஆண்டுகள் செய்த, படித்த, கற்ற அந்த ஞானத்தின் வெளிப்பாடுதான் 5 நிமிஷத்துல உனக்கு இந்த உருவம் கிடைத்தது. அதனால $1000 வந்து கூட இதற்கு மதிப்பல்ல, எனக்கு நீ ஈடு செய்ய முடியாது என்று சொன்னார். அதுதான் இன்றைய உவமை. இந்த உவமையை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நமக்கு வியப்பை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த வண்டி, மாடு, கயிறு, இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாட்டு வண்டி போனா, யோ மாட்டு வண்டி தள்ளி போயா, நீங்கள் மோட்டர் பைக்கில் போவீங்க, ஏளனமாக பார்ப்பீங்க, மாடை ஒரு மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் அந்த காலத்து கவிஞர்கள் அதை பார்த்து எப்படி இருக்கிறாருங்க என்று சொன்னாங்க தெரியுமா? வண்டி அற்புத பொருளாம், வண்டி மாடும் அற்புத பொருளாம், வண்டி பூட்டும் கயிறும் என்னுடைய மனதுக்கு அற்புத பொருளாம். கயிறை என்னைக்காவது அற்புத பொருளாக பார்த்துருக்குறீங்களா? அதை தூக்கி அப்படியே சாக்கடையில் போட்டுருவீங்க, உபயோகமாக இருக்கிறது வரைக்கும் அதை சுற்றி சுற்றி வைப்பீங்க, உபயோகம் இல்லை என்றால் அதை தள்ளிவிட்டு விடுவீர்கள். ஆனால் அதிலும் ஒரு அற்புதம் அடங்கி இருக்கிறது என்பதை ஞானியால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மனிதன் பார்க்கின்ற பார்வைக்கும் கடவுள் பார்க்கின்ற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுள் சொல்வாரே, மனிதா உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல, நீ சிந்திப்பதற்கும் நான் சிந்திப்பதற்கும் வெகு தூரம் இருக்கிறது. நான் ஒரு பெரிய பாவியை ஏற்றுக்கொள்வேன், அவரை மன்னித்து விடுவேன், அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், உனக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பாவியை நான் அரசனாக வைப்பேன், அது உனக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வாறு தான் கடவுள் இந்த உலகத்தில், நாம் பாவிகள் என்று சொல்லுகிறோமோ, தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோமோ,
தீட்டுடையவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் மிக மிக சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போதுதான் உண்மையான பக்தர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்முடைய கோயிலில் வரும் பொழுது நற்கருணையில் மட்டும் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பார்க்கின்ற எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறீர்களா? அகஸ்தீனாரிடம் வந்து ஒரு மனிதர் சொன்னார், சிலுவையிலிருந்து ரத்தம் வருது, ஐயனே வந்து பாருங்கள், என்ன பெரிய புதுமை, ஆண்டவர் அப்படியே தன்னுடைய விழாவிலிருந்து இரத்தத்தை வடித்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னவுடன் நீங்க போய் அந்த புதுமையை பாருங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறதே, ஒவ்வொரு நாளும் இந்த பறவைகளுக்கும் இந்த கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் உணவு கொடுக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் இந்த புல் முளைத்து வருகிறதே, இதெல்லாம் பார்த்து ஒரு புதுமையாக உங்களால் பார்க்க முடியவில்லை? சிலுவையிலிருந்து ஏதோ ஒரு இரத்தம் கசிந்தவுடன் ஓ புதுமை ஓ புதுமை அப்படின்னு சொல்றீங்களே, இங்க நீங்க புதுமையை பார்க்காட்டா? உன்னுடைய சுற்றுப்புறத்தில் ஒரு புதுமையை பார்க்காட்டா? ஒரு குழந்தை வந்து என் தான் பெற்ற இந்த 45 ரூபாயை எடுத்து முதலமைச்சர் நிதிக்கு கொடுக்கிறது, தான் வைத்திருந்த அந்த 45 ரூபாயை அதுல நீ ஒரு புதுமையை பார்க்கறியா? அதுல ஆண்டவருடைய செயலை பார்க்கறியா? டீ கடையில் இருந்தவன் வர்றவங்க எல்லாருக்கும் இனமா டீ கொடுத்து அதில் ஒரு பெரிய டப்பாவை வச்சிருக்கிறான், முதலமைச்சர் நிதிக்கு ஏதாவது நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றானே, நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்ச? அந்த மாதிரி தீர்க்கமான செயல்களை பார்க்கின்ற பொழுதுதான் ஒன்றுமில்லாமையில் இருந்து கடவுள் எத்தனையோ புதுமைகளை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஃப்ரம் நத்திங், எக்ஸ் நிகிலோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றுமில்லாமையில் இருந்து சூனியத்தில் இருந்து அந்த ஆண்டவர் அதை எல்லாத்தையும் படைத்து கொண்டு வருகிறார். ஒன்றுமில்லாமையில் இருந்து, ஒரு பொருள் இல்லாமையில் இருந்து நம்ம ஏதாவது படைக்க முடியுமா? கண்ணதாசன் சொல்வான், நான் படைப்பதனால், கவிதைகளை படைப்பதனால் என்னுடைய பெயர் இறைவன் என்று சொல்லுவான். புரியுதுங்க இல்லையா? அப்போ அவைகளை படைப்பதற்கு கூட கருவு வேண்டும், எழுத்து வேண்டும். கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு அழகிய நாற்காலியை படைப்பதற்கு, ஒரு அழகிய பீடத்தை படைப்பதற்கு நமக்கு கருப்பொருள்கள் வேண்டும். கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அந்த புதுமைகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்ததென்றால் இந்த உவமைகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? கேதுரு மரத்தின் நுனிக்கிளைகளை நான் முறிப்பேன், இளம் கொழுந்து ஒன்றை அதில் இருந்து எடுப்பேன். மேலே இருக்கிற கொழுந்துல இருந்து அதை ஊனி வச்சு அது ஒரு மரமாரம் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த கொழுந்தையும் நுனிக்கிளையையும் எடுத்து மலையின் உயரமான உச்சியில் கொண்டு போய் நடுகிறார். அது வளரும், அது பூ பூக்கும், அது கனி தரும், அது உனக்கு உணவு தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை ஆண்டவராகிய நான் செய்கிறேன், நீ இதை புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான ஒரு செயல்! இதுதான் முதல் வாசகத்தில் பார்த்தோம். அந்த முதல் வாசகத்தை அப்படியே கச்சிதமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பைபிளையும் வாசித்திருக்க முடியும் இல்லையா? நம்முடைய இயேசு பழைய ஏற்பாட்டை வாசித்திருப்பார். அது பிறகு புதிய ஏற்பாட்டில் எப்படி மக்களுக்கு தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லலாம், அதை அப்படியே மாற்றி எப்படி கொண்டு வருகிறார்? இறை ஆட்சியை, ஆண்டவருடைய கனவே அதுதான், ஆண்டவருடைய வாழ்க்கையின் முழுமையே அதுதான். அவர் தன்னுடைய வாழ்வில் சாதித்து காட்ட வேண்டிய ஒன்றை அவர் நமக்கு சொல்லி சென்றார், அதுதான் இறை ஆட்சி. அந்த இறை ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னார், நீ ஒன்றுமே செய்யலை, விதைக்கப்பட்ட விதை வளர்கிறது, தளிர் விடுகிறது, கனி தருகிறது, நீ அருவாளை எடுத்துக்கொண்டு போய் அறுக்கிற, நீ ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையா? இறையாட்சி தானாராக வளர்ந்து கொண்டிருக்கும். நம்ம எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறோன்னு நினைக்கும், கடவுள் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார், நம் அருகில் செய்து கொண்டிருப்பார். செத்தவன் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு பொண்ணு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை காட்டுறாங்க, அவளை அங்கே இறந்த மாதிரி காட்டி அங்கே சடலத்தை எரிக்கிறாங்க. தன்னுடைய சடலத்துக்கு எரியூட்டுவதை தானே பார்க்கின்ற ஒரு காட்சியை இப்பொழுது தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ அவள் செத்தவளாகவும் இருக்கிறாள், அந்த செத்தவளுடைய சடலத்தை எரிக்கின்ற பொழுது அதை பார்ப்பவளாகவும் இருக்கிறாள். இதெல்லாம் எங்கேயாவது நடக்க முடியுமா? அதை விட மேலாக தான் இந்த விதையானது அப்படியே வளர்கிறது, கனி தருகிறது, எல்லாருக்குமே வயிறை நிரப்பும் அளவுக்கு அந்த கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கனி கொடுக்கிறது என்றால் ஒரு மனிதனும் பசியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த உலகமே நமக்காக வாழ்கிறது, பிறருக்காக வாழ்கிறது, தனக்காக அது வாழ்வதில்லை. நீயும் நானும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. நீ எதற்காக வளர்கிறாய்? நீ எதற்காக படிக்கிறாய்?
நீ எதற்காக நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று விரும்புகிறாய்? எதற்காக நிறைய கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் என்றுகிறாய்? ஒரு நல்ல பங்களா கட்டுறதுக்கு, ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு, சொகுசு வாழ்க்கை வாங்குறதுக்கு. ஆனால் இந்த மரங்களெல்லாம் எதுக்காக வளருது? நமக்கு பூதரவும் கனிதரவும் காய்தரவும், நம்மை வளர்ப்பிக்கவும், நம்மளில் ஒருவர் கூட பசியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம கூட கருத்தாக இருக்கிறது எது? இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள். அதை போய் வெட்டுறோமே, அதை போய் கொலைசி பண்ணுறோமே, அதை போய் நாசமாக்குறோமே, எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா? அது பிறகு அதில் இருந்த விதைகளை எல்லாம் நமக்குன்னே வச்சு ரெண்டு மாதம் நம்ம நம்முடைய இதுகள் எல்லாம் அதை வச்சு பாதுகாக்கிறோம். பக்கத்தில் பசியாக இருக்கிறவனுக்கு அதை எடுத்து கொடுக்க மாட்டேன்றோம். பாருங்க, அந்த ஓமையில் ஆண்டவர் வந்து நீ எடுக்கிற கனி தருது, அதை அறுவடைக்கு கொண்டு போற அப்படின்னு வெளிப்படையாக ஒரு மேலோட்டமாக நாம் புரிந்து விடுகிறோம். ஆனால் அந்த மரங்கள் என்ன செய்கின்றன? அவைகளெல்லாம் கனி கொடுக்கின்றன. அடுத்தது நம்ம கடுகு விதைக்கு வருவோம். கடுகு விதை ரொம்ப சின்னது, எழுகடலை பூழித்து குறுகத்தரித்த குரல் என்று சொல்வார்கள். அதாவது குரலை பற்றி பேசுகிற பொழுது அதனுடைய கருத்து உள்ள ஆழங்கள் நுணுக்கமாக நுண்மான் நுழைபுல புலமையோடு எழுதிய அந்த வள்ளுவரை பற்றி சொல்லும் பொழுது எழுகடலை திரட்டி குறுகத்தரித்து குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குரல் பெரிசானதான். அதே மாதிரி இறை அரசு பெருசா இல்லை, ஒரு மீன்ல இருக்கக்கூடிய கண்ணு மாதிரி கூட இல்லை, அதை விட சின்னதாக உன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு என்னதான் இருக்கும், கடுகு விதையாக இருக்கும். நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், நம்மை இன்றைக்கு கொன்று கொண்டிருக்கின்ற, நமக்கு பீதியெல்லாம் கலப்புகின்ற, கொரோனா வைரஸினால் நம்ம படுகின்ற அவதிகளை எல்லாத்தையும் கொண்டு வருகிற அந்த கிருமிகள் கண்ணுக்கு தெரியாதவை, டாக்டரை கூட அது ஏமாற்றி விடுகிறது. எத்தனையோ பேர் அதற்கெல்லாம் விசாரம் பண்ணி அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க, அதை ஆராய்ந்து பார்க்குறாங்க. நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கு அந்த கிருமி என்ன ஒரு விதமாக இருக்கும், புட்டான் மூட்டான் என்று சொல்லுவாங்க, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கருப்பு ஃபுங்காய், கருப்பு புஞ்சை என்று சொல்லுவாங்களா, கருப்பு புஞ்சை, வெள்ளை புஞ்சை, எல்லோ புஞ்சை அப்படிலாம் சொல்கிறாங்க. மாறிக்கிட்டே இருக்கு. என்ன விந்தை பாருங்க, இவைகளெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் அது நம்ம உள்ளே புகுந்துட்டா கோடிக்கணக்காக செத்து போயிடுறோம். அது ஒன்று தான் தெரியுது, அதுக்கு எதிராக நம்மளால் சண்டைப்பட முடியல. ஆண்டவர் வந்து என்ன நீ பெரிய பீத்திக்கிற மாதிரி இருக்கிற, ஒரு சின்ன சின்ன கிருமியை கொண்டு வந்ன நான் என்ன பண்ணுறேன் பாரு, வாழ்க்கையே மாறிவிட்டது. கோயில் திறக்க முடியல, பள்ளிக்கூடம் திறக்க முடியல, பிள்ளைகளை அவங்கெல்லாம் செலுத்த முடியல, என்ன லோகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் இனிமே பாருங்க, நம்ம எல்லாத்தையும் மூக்கில் இதெல்லாம் போட்டு போடாமல் வெளியே வர முடியாது, நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கை சேக்கன் கூட பண்ண முடியாது. என்னை பார்க்க நிறைய பேர் வந்து தலையை எப்படி குனிகிறாங்க, நான் கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு உரிய சிறிய கிருமி அப்படியே சுற்றி நம்ம கதிகலங்க வைத்து விடுகிறது. ஆனால் இந்த கடுகு விதை பாருங்கள், அது வளர்ந்து பெரிசாக வளர்ந்து அதனுடைய கிளைகளில் பறவைகள் தங்குகின்றன, அதன் நிழல்களில் அவை இளைப்பாறுகின்றன. என்ன அற்புதம், என்ன அற்புதம். நீயும் அப்படி இருக்கணும், உன்கிட்ட வந்து நாலு பேர் இளைப்பாறணும், உன்கிட்ட வந்து தங்கணும், தங்க வர்றவனையே கொள்ளுகிறவனாக நீ இருக்கிற, அடைக்கலம் தேடி வருகின்றவனை. நம்ம எப்படி பாடுறோம், அடைக்கலம் தருகின்ற நாயகனே, நீ மட்டும் கடவுள்கிட்ட போய் அடைக்கலம் தேடிக்கலாம், ஒன்னுட்டு அடைக்கலம் என்று வருகிறவர்களுக்கு நீ எவ்வளவு அடைக்கலம் கொடுக்கணும். அந்த நாயகன் இனிமேல் கடவுள் அல்ல, நீதான். நம்ம ஒவ்வொருவரும் இவ்வாறு வாழ முடிந்தோம் என்றால் கடுகு விதை வேற எதுவும் அல்ல, நாம் தான். நாம் வளர்ந்து பறவைகளுக்கு தங்க இடமும் அவைகளுக்கு இளைப்பார நல்ல நிழலும் கொடுத்து வாழுகின்ற பொழுது இந்த உலகம் தலைக்கும் மக்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். இறையாட்சி இங்கு பொங்கி வழியும், அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வார்கள். இந்த உலகமே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த விருது வாக்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இதை இறைவன் நமக்கு அருள அவரை நோக்கி வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விசுவாச அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்திற்கெழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகியே கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த அருமையான நாள் ஆண்டவர் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை, என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் வழியாக நம்முடைய ஜபங்களையும் ஏக்கங்களையும் ஆண்டவரிடம் காணிக்கையாக்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, எம் தாய் திருச்சபையை கண்ணோக்கி பாரும். கொரோனா என்னும் கொள்ளை நோயால் மரித்த எம் குருக்களுக்கு நித்திய ஆண்மை இழப்பாற்றி அளிக்கவும், கொள்ளை நோயால் அவதியுறும் எம் திரு அவையின் குருக்களையும் கன்னியர்களையும் உம் கரம் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் பணியை மீண்டும் தொடர்ந்தாற்ற நல்ல உடல் நலனையும் மனதினையும் அளித்தரல வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இத்தொற்றினால் அவதியுற்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ள முதியவர்களையும் நலிவுற்றவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான மருத்துவமும் உணவும் கிடைக்கவும், நோயாளிகளை கவனிக்கும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் உடன் பணியாளர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் அருள் ஆதாரம் இன்றி தவிக்கும் குடும்பங்களை உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை நல்கிடச் செய்யவும், அரசாங்கம் அறிவித்த நலத்திட்டங்கள் யாவும் தேவையானவர்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக ராஜாவே எம் இறைவா, எம் தாய் நாட்டையும் மற்ற உலக நாடுகளையும் உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தெய்வீக வல்லமை இம்மக்கள் இனங்கள் மீது கடந்து வர செய்வீராக. உலக நாடுகள் அனைத்தும் நல்ல சமாதானத்துடனும், மக்கள் அனைவரும் நல்ல சரீர சுகத்துடனும், பொருளாதார சிக்கலின்றி வாழவும் நீரே மெய்யான தேவன் என்று எம் மக்கள் அனைவரும் கண்டுணரச் செய்ய வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறியபடி, ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு நீர்தாமே நல்ல ஆன்ம சரீர நலன்கள் தந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் நிறைவேற்றி மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டு வாழ வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அனைத்து ஜீவராசிகளையும் போஷிக்கின்ற வல்லவனே, எங்களையும் எங்கள் மக்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். எங்களை துயரிலிருந்து விடுவிப்பவர் நீரே. எல்லாவித தொல்லைகளிலிருந்தும் பாதுகாப்பவர் நீரே. உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. அடியவர்களாகிய நாங்கள் உம்மிடம் சரணடைகின்றோம். உம்முடைய பாதுகாப்பை வேண்டி கண்ணீரோடு மன்றாடுகிறோம். எங்கள் மக்களை பாதுகாத்து அவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்து நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்து குடும்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒருவர் ஒருவரோடு உறவு பரிமாற்றம் செய்து கடுகு விதைகளாக இருந்து ஆறுதலும் இளைப்பாற்றியும் அளிக்கின்ற நல்ல குடும்பங்களாக நாங்கள் திகழவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூலகில் நித்தமுன் பாதையிலே
நிலையில்லா இந்த போலகில் நித்தமுன் பாதையிலே நின் சித்தம் போலும் கரத்தால் நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேனில்லை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறு செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு படாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நிதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரி அன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளமானார். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்தவும் அருள் கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு பெற்று தந்தீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவ தூயவ வான் படைகளில் கடவுளமாண்டவ விண்ணகம் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. இன்னொரு முறை நம் மக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவரிடம் ஒப்படைப்போம். இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து நம்மை மீட்கவும் பரிதாபத்துடனும்
அலங்கோலத்துடனும் ஓலமிட்டு அழுகின்ற குடும்பங்களை இறைவன் பாதுகாக்கவும், தங்களிடமுள்ள நல்லவர்களையெல்லாம் இழந்துவிட்ட குடும்பங்கள் ஆறா துயரில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தேற்றவும் வேண்டுவோம். மறுபடியும் சுமூக நிலைக்கு வந்து நம்முடைய புதிய நிலையை நாம் பெற்று மகிழ்ச்சியோடும் அன்போடும் பகிர்வு தன்மையோடும் ஒருவரை ஒருவர் ஏற்று அரவணைத்து நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து சகோதர சகோதரிகளாக வாழ இறைவன் நமக்கு அருள் தர இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும் உமது சிலுவை நாளும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். தந்தை, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர்களாகிய தூய சவேரியார், தூய குழந்தை தெரசால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு அப்பா தந்தா என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயது என போற்ற பிறக முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, உமது கன உலகை நீர் எங்களுக்கு அறிவித்தீர், அதை போதித்தீர், அதை இறையாட்சி என்று சொன்னீர், அதை கடுகு விதைக்கு ஒப்பானீர், ஒப்பாக்கினீர். அந்த விதை சிறிதாக இருந்தாலும் பெரிய வளமரமாக வளர்ந்து பறவைகளுக்கு தங்குவதற்கு இடமும் தன்னுடைய நிழலில் அவைகளுக்கு இளைப்பாற இடமும் தருகிறது என்று சொன்னீர். அன்பு ஆண்டவரே, இந்த சிறிய ஓமையின் வழியாக பெரிய பெரிய உண்மைகளை எங்களுக்கு அறிவிக்கின்றீர். எங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றீர். நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்களை நம்பியிருக்கின்ற பலருக்காக வாழ்ந்து எங்களிடம் இருப்பதை கொஞ்சத்தையாவதும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் அதற்காக தியாகம் செய்யவும் எங்களுக்கு அருளும் பலமும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை உறவோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மதியே எம் மேலிரக்கம் பயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மதியே எம் மேலிரக்கம் பயும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மதி எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் சிம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. இயேசு தெய்வீகனே, இயேசு தெய்வீகனே, இயேசு தெய்வீகனே, இயேசு அருளும் தயவும் நிறைந்தவா அமிர்த போஜனமே. வருவாய் எங்களின் உள்ளமீதே தருவாய் ஜீவியமே. அருளும் தயவும் நிறைந்தவா அமிர்த போஜனமே. வருவாய் எங்களின் உள்ளமே.
மீதே தருவாய் ஜீவியமே. ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே. அன்னையின் அன்பையும் வென்றவனே, ஆருயிர் ஈன்றவனே, தன்னையே பலியாய் தந்தமைக்கே என்னவோ நன்றி சொல்வோம். அன்னையின் அன்பையும் வென்றவனே, ஆருயிர் ஈன்றவனே, தன்னையே பலியாய் தந்தமைக்கே என்னவோ நன்றி சொல்வோ. ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே, ஏசு தெய்வீகனே. இந்த அருமையான திருப்பலிக்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து ஜெபிக்க தூண்டுதலாக இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றாக பாட்டு பாடி நல்லாக ஹார்மோனியம் கீபோர்டெல்லாம் வாசித்த நம்முடைய தம்பிகளுக்கும், நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்த நம்முடைய ஜெயந்தன் அதேபோல வில்லியம் தந்தையர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வருகின்ற காலத்தில் நோய் நொடியில்லாத சுகமான மகிழ்வான வாழ்வை உங்களுக்கு அளிக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நெறிய வழியில் நடக்கச் செல்ல கனிவுடன் அருள்மீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியிலும் உண்மையிலும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு, நம்மால் முடிந்த சிறிய நன்மைகளை பிறருக்கு செய்வோம் என்ற உறுதியோடு சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள் ஒளி காட்டிடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே
அமலனை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.